ஒரு புள்ளைய வந்து இது பண்ணேன்னு சொன்ன பத்தியா, கரெக்ட் பண்றேன்னு சொன்ன பத்தியா, எப்படியா ஐடியா வாங்கிய கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். ஹலோ டிஜிஎஃப், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெடி கேமர். நம்ம ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில ஒரு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு வாய்ஸோட கிடைச்சிருக்கு, அதை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நான் என்ன மேட்டர்ங்கறத இப்பவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா உங்களுக்கு புரியாது, அந்த வாய்ஸ் கேளுங்க, தெல்ல தெளிவா புரியும். சீரியஸா அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம வள வளன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்டா, நீ தான் கூப்பிட்டு இருந்த. ஏ அச்சா, நான் ஒரு புள்ளைய வந்து இது பண்ணேன்னு சொன்ன பத்தியா, கரெக்ட் பண்றேன்னு சொன்ன பத்தியா, இல்ல சிங்கமா போட்டிருக்கீங்களா? போட்டு ஆயி அப்படி இப்படின்னு போட்டு அவ்வளவுதான் வாங்கிட வேண்டியதுதான் ஐடிங்களே. ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏண்டா மத்தவங்க மட்டும், நீங்க மட்டும் ஸ்டேட்டஸ் போடுவீங்க, ரெண்டு பாப்பானே, அப்ப நான் மட்டும் போடக்கூடாதா? இந்த கேள்வி நீங்க தவிர்க்க வேண்டும். ஆனா இப்போ டேஞ்சர்ல போய் மாட்டிப்ப, அதெல்லாம் தட்டி வர்றாரே, உனக்கு எல்லாம் புரியாதுடா, நீ எல்லாம் விவரம் கட்டுவன்டா, இன்னாண்ட போய் சொன்ன பத்தியா, என்ன செருப்பால அடிக்கணும். இந்த வாய்ஸ் நோட்டை பார்த்தாலே சீரியஸா எல்லாரும் ஷாக் இருப்பீங்க. மெயினா கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இந்த விஷயம் வந்து நீங்க யாருன்னே தெரியாதவன்ட்டு உங்க ஐடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஐடியில கேம் விளையாடாம உங்க ஐடியை வச்சு ஃபுல்லா கேம் விளையாண்டுருவாங்க. தயவு செஞ்சு இது ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. நான் வந்து எல்லா பசங்களும் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸா அப்படி கிடையாதுங்க, ஏன்னா பசங்கள நிறைய பேர் நல்ல பசங்க இருக்காங்க, ஒரு சில இந்த மாதிரி ஆகினாலதான் நம்மளோட நேம் வந்து ஸ்பைல் ஆகுறது. தயவு செஞ்சு நீங்க கொடுக்குறீங்க, ஒரு சில பேர் உங்ககிட்ட ஐடி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேற ஒரு ரீசன் உங்களுக்கு புஷ் பண்ணி தரலாம், வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக இருக்கும், பட் இதுதான் மெயின் மோட்டோவா வச்சு உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு இதா வச்சு இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்குறது, அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டா பேசுறது, இந்த மாதிரி பண்ணி அது எதுக்கு அப்படி பண்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ உன் ஐடியில இருந்து பேசி நீ இது பண்றியா, அதே ஓகே, அவங்க அது வந்து தனிப்பட்ட ஒரு பிரைவசி, அது நம்ம வந்து சொல்லக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது இருக்கலே எச்சத்தனமான ஒண்ணு. இப்படி தயவு செஞ்சு அவனா பண்றீங்கன்னா தயவு செஞ்சு மாறிடு, ஏன்னா இது ரொம்ப கேவலமா இருக்கு. அப்புறம் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஆடியோ வந்து இது வீடியோ வந்து சீரியஸாவே அவேர்னஸ் வீடியோ தான், இது வந்து யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை யாரையும் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, இது நான் லைவாவே ஒரு டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் கான்ஃபரன்ஸ்ல போய் பார்த்தேன். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்போ அவங்கலாம் கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அப்போ தான் ஸ்டார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த அளவு பெரிய அளவு தெரியாது. பட் இந்த ஒரு விஷயம் சீரியஸாக எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வந்து நாங்கள் திருப்பியுமே ஒரு ரியா நாங்கள் ஒன்று எடுத்தோம். பட் இது ஒரிஜினலாகவே இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு. இதை யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மெயினாக இது யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் டிஜிஎஃப். ஸோ மறக்காமல் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பை பை, சியும் மறுபடியும் உங்களை தரமான சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ தேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.